அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற தலைப்பு மாகாண சபையின் பிரதான சிபார்சுகளில் ஒன்றான ஆளுநரை பற்றி பார்க்க போகிறோம். அது ஆளுநர் சம்மந்தமாக நாங்கள் முதல்ல ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். எப்படி அறிமுகம் கொடுக்கணும்? மாகாண சபையின் பிரதான சிபாரிசுகளுள் ஆளுநர் என்ற பதவியும் மிக பிரதானமானது. 13வது திருத்தத்தில் உருவாக்கப்பட்ட மாகாண சபையின் சிபாரிசுகளுள் மிக பிரதானமான சிபாரிசாக ஆளுநர் காணப்படுகிறார் என்று நாங்கள் பொதுவாக வரவிலக்கணும் என்று ஆரம்பிக்கணும், அறிமுகத்தை ஆரம்பிக்கணும். அந்த வகையில் நாங்கள் முதலாக சொல்ல போகிறோம், நாங்கள் 13வது திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை நிர்வாக கட்டமைப்பில் மிக பிரதானமான இடத்தை வைப்பது ஆளுநர் என்ற பதவியாகும். இந்த ஆளுநர் நிறைவேற்று கருமங்கள், மாகாணத்துடைய நிறைவேற்று கருமங்கள் உடைய மூலாதாரம். மூலாதாரம் சொன்னால் அடிப்படை, மாகாணத்துடைய நிறைவேற்று கருமங்கள் தொடர்பான மூலாதாரம் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா அவர் தான் நிறைவேற்று கருமங்கள் தொடர்பான அடிப்படையாக காணப்படுபவர் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, மாகாண நிர்வாகத்துறையின் தலைவர், மாகாணத்தில் காணப்படுகின்ற நிர்வாகத்துறையுடைய தலைவராக இவர் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, இவர் ஜனாதிபதியின் பிரதிநிதியாகவும் காணப்படுகிறார். அப்போ நாங்கள் பொது அறிமுகத்தில் எப்படி கொடுக்க போகிறோம்? 13வது திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறையின் பிரதான சிபாரிசுகளுள் ஆளுநர் என்பது மிக பிரதானமானதாகும். ஆளுநர் பதவி மிக பிரதானமானதாகும். இந்த ஆளுநர் நிறைவேற்று கருமங்களின் மூலாதாரம் என்று அழைக்கப்பட்டார். நாட்டு மாகாணத்துடைய நிறைவேற்று கருமங்களின் மூலாதாரம், அடிப்படை என்று அழைக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, மாகாண நிர்வாகத்துறையின் தலைவர், மாகாண நிர்வாகத்துறையின் தலைவர், ஜனாதிபதியின் பிரதிநிதியுமாக காணப்பட்டார். யார் காணப்பட்டார்? ஆளுநர் காணப்பட்டார். அப்போ இது நாங்கள் அறிமுகம் முடிஞ்சது. எப்படி சொல்ல போகிறோம்? 13வது திருத்தத்தின் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறையின் பிரதான சிபாரிசுகளில் ஆளுநர் என்ற பதவி பிரதானமானதாக காணப்படுவதோடு இவர் நிறைவேற்று கருமங்களின் மூலாதாரம் எனவும் அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, மாகாண நிர்வாகத்துறையின் தலைவர், ஜனாதிபதியின் பிரதிநிதி என்று இவர் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி பொதுவான அறிமுகத்தை நான் கொடுக்கும். இரண்டாவது, இவ்வாறான ஆளுநர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். எப்படி ஆளுநர் தெரிவு செய்யப்படுகிறார்? இவர் ஜனாதிபதியால் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார். இவருடைய பதவிக்காலம் 5 வருடம். ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்படுவார், பதவிக்காலம் 5 வருடம். எத்தனை தடவையும் ஜனாதிபதி விரும்பினால் ஆளுநராக பதவி வைக்கலாம். எத்தனை தடவையும் ஜனாதிபதி விரும்பினால் ஆளுநராக பதவி வைக்கலாம். ஆனால் இவர் தனது முகவரியிட்டு ஜனாதிபதிக்கு தனது இராஜினாமா கடிதத்தை வழங்கினால் அவருடைய பதவி விலக்கப்படுவார். ஜனாதிபதிக்கு முகவரியிட்டு தனது இராஜினாமா கடிதத்தை தனது கைப்பட எழுதி கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பினால் அவர் பதவியிலிருந்து விலக்கப்படுவார். இவ்வாறு விலக்கப்பட்டதற்கான சான்றாக அண்மையில் 2019 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி இலங்கையில் காணப்பட்ட மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம் ஆகிய 2 மாகாணங்களின் ஆளுநர்கள், மேல் மாகாணத்தின் ஆளுநராக ஆசாத் சாலியும் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக எம்எல்ஏஎம் கிஸ்புல்லா அவரும் தனது கைப்பட எழுதி ஜனாதிபதிக்கு முகவரியிட்டு ராஜினாமா கடிதத்தை வழங்கி தங்களது பதவியிலிருந்து விலகப்பட்டார்கள், விலகி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தனது கைப்பட ஜனாதிபதிக்கு முகவரியிட்டு ராஜினாமா கடிதத்தை எழுதி அனுப்புவதனூடாக தன்னுடைய பதவியில் இருந்து விலகி கொள்ளலாம். இல்லை என்றால் அவர்கள் 5 வருடம் வரைக்கும் பதவி வைக்கக்கூடியவராக காணப்படுவர். அடுத்தது, பதவி விலக்கப்படும் சந்தர்ப்பங்கள். எப்படி பதவி விலக்கப்படுவார் ஆளுநர்? பதவி விலக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அவர் இந்த நாட்டில்
மாகாணத்தில் லஞ்சம் வாங்கியிருக்கலாம் அல்லது ஊழலில் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது அரசியலாப்பை மீறிய செயற்பாட்டுக்காக ஒழுக்கக்கேடாக நடந்ததற்காக ஆளுநர் எதிராக மாகாண சபையில் குற்றப்பிரிவினை கொண்டு வரப்பட்டு மாகாண சபையின் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான ஆட்கள் உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்து ஜனாதிபதிக்கு அதனை அறிவித்தல் மூலம் ஆளுநரை பதவியிலிருந்து அகற்ற முடியும். மீண்டும் ஒரு முறை பதவி விலக்கப்படும் சந்தர்ப்பங்கள் எப்படின்னு சொன்னால், ஆளுநர் லஞ்சம் வாங்கியிருக்கலாம் அல்லது ஊழலில் ஈடுபட்டிருக்கலாம், அரசியலாப்பை மீறியிருக்கலாம், ஒடுக்குக்கேடாக நடந்திருக்கலாம். இவ்வாறான காரணங்களுக்காக மாகாண சபையில் இவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்து மாகாண சபை உறுப்பினர்களுள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையானோர் அதற்கு ஆதரவாக வாக்களித்தால் வாக்களித்து ஜனாதிபதிக்கு அது தொடர்பாக அறிவித்தால் ஜனாதிபதி அவரை பதவியிலிருந்து அகற்றுவார். ஆகவே இவ்வாறு ஆளுநரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான சந்தர்ப்பங்களாக வழிமுறையாக இது காணப்படுகிறது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆளுநருடைய அதிகாரங்களும் பணிகளையும் பற்றி பார்க்க போகிறோம். முதலாக பார்த்திருக்கிறோம் அறிமுகம், ரெண்டாவது பார்த்திருக்கிறோம் அவரோட தெரிவு, மூணாவது பார்த்திருக்கிறோம் பதவி விலக்கப்படும் சந்தர்ப்பங்கள்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அடுத்து அதிகாரமும் பணியும் என்ற தலையை பற்றி பார்க்க போகிறோம். ஆளுநரை பொறுத்தளவில் நான் சொல்லிக்கிறேன், எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்விகளாக இருக்குதுன்னு சொன்னால், பல தடவை வந்த கேள்வின்னு சொன்னால் ஆளுநர் சம்மந்தப்பட்ட விடயம் தான் வந்திருக்குது. அந்த வகையில் ஆளுநருடைய அதிகாரத்தையும் பணியும் பார்த்தால் பல்வேறு வகையான அதிகாரமும் பணியும் அவரிடம் காணப்படுகிறது. அதில் ஒன்று மாகாண சபை தொடர்பான அதிகாரங்கள், மாகாண சபை தொடர்பான அதிகாரம். அப்படி என்றால் மாகாண சபையை கூட்டுதல், மாகாண சபையை ஒத்திவைத்தல், மாகாண சபையை கலைத்தல், மாகாண சபையில் உரை நிகழ்த்துதல், மாகாண சபைக்கு செய்திகளை அனுப்பி வைத்தல் போன்ற அதிகாரங்களை இவர் கொண்டிருக்கிறார். இதன் ஊடாக அவர் மாகாண சபை தொடர்பான அதிகாரங்களை பெற்றிருக்கிறார். ஒன்று மாகாண சபையை கூட்டுதல், மாகாண சபையை ஒத்திவைத்தல், மாகாண சபையை கலைத்தல், மாகாண சபையில் விசேட தினங்களில் போய் உரை நிகழ்த்துதல், அது மட்டுமல்ல மாகாண சபைக்கு செய்திகளை அனுப்பி வைத்தல், இவற்றின் ஊடாக அவர் மாகாண சபை தொடர்பான அதிகாரங்களை பிரயோகிக்கிறார். இரண்டாவது நீதி சட்டங்கள் கொள்கைகளை உருவாக்குதல் தொடர்பான அதிகாரம், நீதி சட்டங்கள் கொள்கைகளை உருவாக்குதல் தொடர்பான அதிகாரங்களும் பணிகளும். அந்த வகையில் மாகாண சபையில் இயற்றப்படுகின்ற நீதி சட்டங்கள், அதாவது நீதி சட்டங்களை ஆக்குதல் தொடர்பாக அதிகாரங்களை, நீதி சட்டங்களை ஆக்குவதற்கு தொடர்பான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். எப்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்? நீதி சட்டங்களை ஆக்குமாறு செய்திகளை அனுப்பி அவர் தன்னுடைய சட்டம் ஏற்றுகின்ற அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். இரண்டாவது முதலமைச்சரிடம் என்ன சட்டங்கள் மாகாண சபையில் இயற்றப்படுகிறது என்ற தகவலை கேட்டறியக்கூடியவராக காணப்படுகிறார். ஒன்று சொல்லிக்கிறேன், நீதி சட்டங்களை ஆக்குதல் தொடர்பான அதிகாரம் இவருக்கு இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த மாகாண சபைக்கு நீதி சட்டங்களை உருவாக்குங்க என்று சில செய்திகளை அனுப்பி வைப்பதன் ஊடாக சட்டங்களை உருவாக்குறார். இரண்டாவது முதலமைச்சரிடம் மாகாண சபையில் எவ்வாறான நீதி சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி கேட்டறிகின்ற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அடுத்தது மாகாண சபையில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் ஆளுநருடைய கையொப்பத்துடன் தான் சட்டமாக மாறுகிறது. ஆளுநர் கையொப்பம் இடாது எந்த ஒரு மாகாணத்தில் இயற்றப்படுகின்ற ஒரு தீர்மானமும் சட்டமாக மாறாது. ஆகவே சட்டமாக மாறுதென்றால் அவருக்கு ஆளுநருடைய கையொப்பம் அவசியமாகும். அடுத்தது இவர் மாகாண சபையில் இயற்றப்பட்ட சட்டங்கள் ஆளுநர்கிட்ட கையொப்பத்துக்கு அனுப்பப்படும். ஆளுநர்கிட்ட கையொப்பத்துக்கு அனுப்பப்பட்டவுடன் ஆளுநர் அதை பார்த்து, இல்லை இது சரி வராது, இதை மீண்டும் பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி மாகாண சபைக்கு திரும்ப அனுப்பி வைக்கலாம். மாகாண சபை அதை பரிசீலனை செய்து திரும்பியும் அதை சட்டமாக மாற்றி இதுக்கு கையொப்பம் இடுங்க ஆளுநர் என்று சொல்லி சொன்னால், ஆளுநர் நினைத்தால் அதுக்கு கையொப்பம் விடாது, ஜனாதிபதிக்கு நான் இதை அனுப்பணும் சொல்லி அதனை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்து உயர் நீதிமன்றத்திடம் இதனுடைய யாப்பொரு தன்மையை பரிசீலனை செய்வதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சரவையுடன் தொடர்பான அதிகாரம்,
அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள். அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்களில் முதலமைச்சர் மாகாண சபையில் எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியில் உள்ள தலைவரை முதலமைச்சராக நியமித்தல், அவருடைய சிபாரிசுக்கிணங்க ஏனைய அமைச்சர்களை நியமனம் செய்தல், இதன் ஊடாக அமைச்சரவையுடன் அவர் தொடர்பு கொள்கிறார். அது மட்டுமல்ல, அமைச்சர் ஒருவர் தனிப்பட்ட வகையில் ஆளுநரிடம் ஒரு அமைச்சர் ஒருவர் தனிப்பட்ட வகையில் ஒரு ஆளுநரிடம், ஆளுநர் இந்த விடயத்தை நான் அமைச்சரவை கொண்டு போகணும், இது சட்டமாக மாற்றணும் என்று சொல்லி அவர் கருதினால், தனிப்பட்ட ஒருவர் ஆளுநர்கிட்ட அந்த அறிக்கையினை கொடுப்பார். ஆளுநர் அதை எடுத்து அமைச்சரிடம் ஒப்படைப்பார், இதை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அந்த வகையில் கூட அமைச்சரவையுடன் அவர் தொடர்பு கொள்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, அமைச்சரவையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன, என்ன தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க என்று கேட்டறிகின்ற அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அந்த வகையில் மாகாண சபை தொடர்பான அதிகாரங்களில் கூட்டல், கலைத்தல், உரை நிகழ்த்துதல், ஒத்திவைத்தல், செய்திகளை அனுப்புதல் தொடர்பான அதிகாரம், நியதி சட்டங்களை உருவாக்குதல், கொள்கைகளை உருவாக்குதல் தொடர்பான அதிகாரம், அமைச்சரவையுடன் தொடர்பான அதிகாரங்கள், நாலாவது நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான அதிகாரம். நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான அதிகாரம், அந்த நிறைவேற்று அதிகாரம் உண்மையாக ஆளுநர் என்று சொன்னாலே அவர் நிறைவேற்று அதிகாரி, நிறைவேற்றுத்துறையின் தலைவர். அவர் அந்த மாகாண சபையில் இயற்றுகின்ற சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகிறவராக காணப்படுவார். அமைச்சரவை, முதலமைச்சர், அமைச்சர்கள் நடைமுறைப்படுத்தினாலும் நிறைவேற்றுத்துறையின் அதிகாரியாக இவர் காணப்படுகிறார். அந்த நிறைவேற்றுத்துறை பணிகளை எவ்வாறு ஆற்றுகிறான்னு சொன்னால், அமைச்சரவை ஊடாகவும் பகிரங்க சேவை அல்லது பணிக்குழுவின் ஊடாகவும் நிறைவேற்று அதிகாரத்தை அவர் நடைமுறைப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அடுத்தது மாகாணத்தில் இருக்கிற நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரம். மாகாணத்தில் காணப்படுற நிதி நிலைமைகள் தொடர்பான, நிதி நிலைமைகளை பரிசீலனை செய்கின்ற முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரத்தையும் அவர் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நிதி தொடர்பான பொருத்தமான சட்டங்களை உருவாக்குதல், நிதி தொடர்பாக பொருத்தமான சட்டங்களை உருவாக்குதல், மாகாண நிதி கணக்காய்வு தொடர்பாக, மாகாணத்துடைய நிதி கணக்காய்வு தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகத்தை உருவாக்கி, பதவியை உருவாக்கி அவற்றிருந்த அறிக்கைகளை பெற்று அமைச்சரவிடம் இவர் சமர்ப்பிப்பார். திருமுருகன் சொல்கிறேன், மாகாண நிதி கணக்காய்வு தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகத்திடமிருந்து அறிக்கைகளை பெற்று அமைச்சரிடமும் ஒப்படைப்பார். இவ்வாறான அதிகாரமும் இவருக்கு இருக்குது. இதெல்லாம் மாகாண நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரமாக காணப்படுகின்றன. அடுத்து பார்க்க போகிறோம் நாங்கள் ஆறாவது அதிகாரம், மாகாண பகிரங்க சேவை தொடர்பான அதிகாரம். பகிரங்க சேவை, பொது சேவை தொடர்பான அதிகாரம், அதில் மாகாண பகிரங்க சேவையை கட்டுப்படுத்தல், அந்த பகிரங்க சேவைக்கு தேவையான அலுவலர்களை நியமனம் செய்தல், இடமாற்றம் செய்தல் போன்ற அதிகாரங்களை கொண்டிருப்பதோடு மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழுவை நியமனம் செய்வதும் இவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாகும். திருமுருகன் சொல்கிறேன், ஆளுநருடைய அதிகாரமும் பணிகளும் என்ற தலைப்பில் முதலாவது மாகாண சபை தொடர்பான அதிகாரம், அந்த மாகாண சபையை கூட்டுதல், கலைத்தல், ஒத்திவைத்தல், உரை நிகழ்த்துதல், செய்திகளை அனுப்பி வைத்தல் போன்றவற்றின் ஊடாக தொடர்பு கொள்கிறார். இரண்டாவது நியதி சட்டங்கள், கொள்கைகளை உருவாக்குதல் தொடர்பான பணியும் அதிகாரம், நியதி சட்டங்களை ஆக்குதல் தொடர்பாக செய்திகளை மாகாண சபைக்கு அனுப்பி வைப்பார். முதலமைச்சரிடம் நியதி சட்டங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நிலைமை என்ன என்ற தகவலை கேட்டறிவார். நியதி சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்பு இறுதியாக அவர் கையொப்பமிடுவார். நியதி சட்டங்கள் தன்னிடம் கையொப்பமிடுவதற்கு வந்த சந்தர்ப்பத்தில் அதனை மீள மாகாண சபைக்கு அனுப்பி அதை பரிசீலனை செய்யுன்னு சொல்லி அனுப்பி வைப்பார். இரண்டாவது தடவையும் சட்டங்கள் இயற்றப்பட்டு, நியதி சட்டம் இயற்றப்பட்டு ஆளுநருடைய கையொப்பத்துக்காக வந்தால் ஆளுநர் அதனை தடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்து உயர் நீதிமன்றத்திடம் இதனுடைய நீதி புனராய்வு, இது அரசியலமைப்புக்கு அமைவாக இருக்குதா
என்பதை பரிசீலித்து பாருங்கள் என்பதற்காக தடுத்து வைக்கின்ற அதிகாரம் கூட அவருக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுடன் தொடர்பான அதிகாரங்கள். முதலமைச்சர் அவர் தான் நியமிக்கிறார். அதே போல் முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி ஏனைய அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். அமைச்சரவை தீர்மானங்கள் என்ன நடக்குது என்று கேட்டு அறிந்து கொள்கிறார். அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக ஆளுநரிடம் அதனை அறிக்கையாக சமர்ப்பித்தால் ஆளுநர் அந்த அமைச்சரவையிடம் அந்த அமைச்சர் முன்வைத்த அறிக்கையினை சமர்ப்பித்து சட்டமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். அடுத்தது இவ்வாறான பணிகளை அவர் மேற்கொள்வதோடு அடுத்த நாலாவது நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான அதிகாரங்களை கொண்டிருக்கிறார். அதில் நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற பிரதான ஊடகங்களாக அமைச்சரவையையும் பகிரங்க சேவையையும் ஊடகமாக பயன்படுத்துகிறார். அடுத்தது பார்த்திருக்கிறோம் மாகாண நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரம். மாகாண நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரத்தில் மாகாண நிதி தொடர்பான பொருத்தமான சட்டங்களை உருவாக்குதல், மாகாண நிதி கணக்காய்வு தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்து அவர்கிட்ட அறிக்கையை பெற்று அமைச்சர்களிடம் அதை சமர்ப்பித்தல். ஆறாவது பிரதான அதிகாரம் பணியாக மாகாண பகிரங்க சேவை தொடர்பாக அதிகாரம், மாகாண பகிரங்க சேவையை கட்டுப்படுத்தல், அலுவலர்களை நியமனம் செய்தல், இடமாற்றம் செய்தல் தொடர்பான அதிகாரங்களை அவர் பெற்றதோடு மாகாண பகிரங்க சேவை ஆணைக்குழுவை நியமனம் செய்கின்ற அதிகாரத்தையும் இந்த ஆளுநர் பெற்றிருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஆளுநரை பொறுத்தளவில் ஆளுநருடைய மாகாண ஆளுநர் தனது தன்மை அடிப்படையில் தன்னை இயல்பின் அடிப்படையில் மூன்று வகையாக செயற்படுகிறார். மாகாண ஆளுநர் தனது தன்மையில் மூன்று வகையில் செயற்படுகிறார். அதில் ஒன்று ஜனாதிபதியின் பிரதிநிதி என்ற வகையில் செயற்படுகிறார். உண்மையாக அவர் ஜனாதிபதி பிரதிநிதி தான். இரண்டாவது மாகாண நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுகிறார். மூன்று சட்ட ஏற்பாடுகளின் காவலனாக செயற்படுகிறார். மாகாண ஆளுநர் தனது தன்மையில் மூன்று வகையாக செயற்படுகிறார். ஒன்று ஜனாதிபதியின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் செயற்படுவார். இரண்டு மாகாண நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுவார். மூன்று சட்ட ஏற்பாடுகளின் காவலனாக செயற்படுகிறார். இதை நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஜனாதிபதியின் பிரதிநிதியாக செயற்படுன்னு சொன்னால் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியின் பெயரிலேயே தனது நிறைவேற்று அதிகாரத்தை இவர் நடைமுறைப்படுத்துவார். யாருடைய பெயரில்? ஜனாதிபதியின் பெயரிலேயே தனது நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இரண்டாவது ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் தற்துணிவு அதிகாரத்தை பிரயோகிக்கிறார். ஜனாதிபதி எவ்வாறு வழிகாட்டுகிறாரோ அவருடைய வழிகாட்டலின் பிரகாரம் தான் தன்னுடைய தற்துணிவு அதிகாரத்தை பிரயோகிக்கிறார். அதோடு தேசிய நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது ஜனாதிபதியின் வழிகாட்டலின்படி செயற்படுவார். தேசிய நெருக்கடிகள் ஏற்படுகின்ற போது ஜனாதிபதியின் வழிகாட்டலின் பெயரில் செயற்படுவார். அப்போ இது எல்லாம் மூன்று பொய்ஸையும் பார்த்தால் ஜனாதிபதியின் பிரதிநிதி என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இரண்டாவது மாகாண நிறைவேற்று அதிகாரியாக செயற்படல். மாகாண செயற்பாடுகள் தொடர்பாக நிறைவேற்று செயற்பாடுகள் தொடர்பாக கரிசனையாக இருப்பார். தான் மாகாண நிர்வாகத்தின் தலைவர், மாகாணத்தில் நிறைவேற்று செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக கரிசனையாக கண்ணும் கருத்துமாக செயற்படுவார். அடுத்தது பொருத்தமான தீர்மானங்களை மாகாண சபை எடுக்கிறதா என்று கவனத்தில் கொள்வார், கவனத்தில் எடுப்பார். மாகாண சபை இதில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் பொருத்தமானதாக இருக்குதா என்பதனை கவனத்தில் கொள்வார். அது மட்டுமல்ல மாகாணத்தின் செலவுகள், மாகாணத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் நியதி சட்டத்துக்கு அமைவாக இருக்குதா, நியதி சட்டத்துக்கு அமைவாக இருக்குதா நடைபெறுகிறதா என்பதனை அவதானித்தல். ஒன்று மாகாண செயற்பாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி கரிசனையாக அதாவது மாகாண செயற்பாடுகள் தொடர்பாக
கரிசனையாயிருத்தல் பொருத்தமான தீர்மானங்கள் மாகாண சபையில் எடுக்கப்படுகிறதா என்பதனை அவதானித்தல் மாகாணத்தின் செலவுகள் நியதி சட்டங்களின் அடிப்படையில் நடைபெறுகிறதா என்பதனை அவதானித்தல் இது தொடர்பாக அவர் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அடுத்த மூன்றாவது சட்ட ஏற்பாடுகளின் காவலனாக செயற்படுகிறார். எப்படி செயற்படுகிறார்? நியதி சட்டம் அதே போல கட்டளை சட்டங்கள் யாப்புக்கு அமைவாயிருக்குதா? நியதி சட்டங்களும் கட்டளை சட்டங்களும் யாப்புக்கு அமைவாக இருக்குதா? மாகாணம் இயற்றப்படுகின்ற ஒவ்வொரு கொள்கைகளும் தேசிய கொள்கைக்கு ஏற்ப காணப்படுகிறதா? மாகாணத்தில் இயற்றப்படுகின்ற ஒவ்வொரு சட்டங்களும் தேசிய கொள்கைகளுக்கு ஏற்ப இருக்கிறதா என்பதனை அவதானித்தல் மாகாண பகிரங்க சபை உரிய சட்டங்களின்படி செயற்படுகிறதா என்பதனையும் இவர் அவதானிக்கக்கூடியவராக காணப்பட்டார். எனவே இங்கு மூன்று பிரதான விடயங்களை பார்த்திருக்கிறோம். மாகாண ஆளுநர் தனது தன்மையில் மூன்று வகையில் செயற்படுகிறார். ஒன்று, ஜனாதிபதியின் பிரதிநிதி என்ற வகையில் செயற்படுகிறார். இரண்டு, மாகாண நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுகிறார். மூன்று, சட்ட ஏற்பாடுகளின் காவலனாக செயற்படுகிறார் என்ற மூன்று பிரதான விடயங்களின் ஊடாக அவர் தன்னுடைய நடிப்பங்கை தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். அடுத்து நாங்கள் இதுக்கு பின்னால் முடிவுரைன்னு கொடுக்க போகிறோம். எப்படி முடிவுரை கொடுக்கலாம்? இவர் மத்திய அரசை இணைக்கின்ற மத்திய அரசையும் மாகாண அரசையும் இணைக்கின்ற பாலம், ஒரு தொடர்பு சாதனம் என்ற வகையிலும், இவர் பல துறைகள் மீது அதிகாரங்களையும் பணிகளையும் கொண்டிருக்கிறார் என்ற வகையிலும், மாகாணத்தை ஆளும் பிரதான நபர் என்ற வகையிலும், மாகாணம் கலைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட அதிக அதிகாரம் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும், ஜனாதிபதி நியமனம் மாகாண சபைக்கு புறமாக ஜனாதிபதியால் நடைபெறுவதனால் அவர் சுதந்திரமாக செயற்படக்கூடியவராகவும் காணப்படுகிறார் என்ற பிரதான இந்த பொயின்ஸை உள்ளடக்கியதாக நாங்கள் ஒரு முடிவுரையினை கொடுக்கணும். விளையிட்டா முடிவுரை எப்படி கொடுக்க போகிறோம்? இவர் மத்திய அரசையும் மாகாண அரசையும் இணைக்கின்ற ஒரு பாலம், பல துறைகள் மீது இவர் அதிகாரங்களையும் பணிகளையும் கொண்டு காணப்படுகிறார், மாகாணத்தை ஆளும் பிரதான நிர்வாகியாக காணப்படுகிறார், மாகாணம் அல்லது மாகாண சபை கலைக்கப்பட்டால் இவருடைய அதிகாரம் அளவு கடந்ததாக காணப்படும், இவர் ஜனாதிபதியால் தான் நியமனம் செய்கிறார், அதன் காரணமாக மாகாண சபைக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை கிடையாது, ஒரு சுதந்திரமாக செயற்படக்கூடிய ஒரு நபராக இவர் காணப்படுகிறார் என்ற பிரதான விடயங்களை நாம் உள்ளடக்கியதாக நாங்கள் முடிவுரையை கொடுக்கணும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்ன சொன்னால், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இது நாங்கள் நாட்டுடைய மாகாணத்துடைய பிரதான நிறைவேற்று நிர்வாகி என்ற தலைப்பில் பார்த்துருக்கிறோம். அடுத்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை என்பது அரசியல் நிர்வாகத்துறைன்னு சொல்லுவாங்க, அரசியல் நிர்வாகத்துறை. இந்த அரசியல் நிர்வாகத்துறையிடையே பிரதான தலைவராக முதலமைச்சர் காணப்படுகிறார். இந்த முதலமைச்சர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார் என்று சொல்லி பார்த்தால், தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளுள் எந்த கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவரை ஆளுநர் முதலமைச்சராக தெரிவு செய்வார். அவருடைய பதவிக்காலம் 5 வருடம். முதலமைச்சருடைய பதவிக்காலம் எத்தனை வருடம்? 5 வருடம். இவருடைய அதிகாரம் பணியும் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், ஒன்று, அமைச்சரவையின் தலைவர். முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர். இவர் மாகாண சபையில் நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களையும் ஆளுநருக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கின்ற பணியை கொண்டிருப்பார். அடுத்தது, அமைச்சர்களை தெரிவு செய்கிறார். தான் முதலமைச்சராக வந்த பின்னர் தனது கட்சியின் உறுப்பினர்களை யார் யார் என்பது தொடர்பாக ஆளுநரிடம் சிபாரிசு செய்ய ஆளுநர் அந்த அமைச்சர்களை தெரிவு செய்யக்கூடியவராக காணப்படுவார். ஆகவே முதலமைச்சர் அமைச்சர்களை தெரிவு செய்வதற்கான சிபாரிசுகளை செய்கிறார். ஆளுநருக்கு எப்போதும் மாகாண சபையில் நடைபெறுகின்ற அல்லது அமைச்சரவையில் நடைபெறுகின்ற தகவல்களை வழங்கக்கூடியவராக காணப்படுவார். அடுத்து, மாகாண சபைக்கு பொறுப்பு கூறக்கூடியவராக காணப்பட்டார்.
மாகாணசபைக்குதல் மாகாணசபை கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதான நபராக முதலமைச்சர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அமைச்சருடைய செயற்பாடுகள் தொடர்பாக மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரமும் இவரிடம் காணப்பட்டது. அப்போ நாங்கள் இதை சுருக்கமாக பார்க்குறோம். இந்த அமைச்சரவை தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு தடவை கூட எக்ஸாமுக்கு வர இல்லை, ஆனால் பெஸ்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் நிர்வாகத்துறை இந்த விடயங்கள் வாரதால் நாங்கள் இது சுருக்கமாக பார்த்துருக்கிறோம். முதலமைச்சரை பார்த்துருக்கிறோம், அதில் எவ்வாறு தெரிவிக்கப்படுகிறார், போட்டியிட்ட கட்சிகளில் எந்த கட்சி மாகாணத்தில் அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்குதோ அந்த கட்சியின் தலைவரை ஆளுநர் முதலமைச்சராக தெரிவு செய்வார். அவருடைய பதவிக்காலம் 5 வருடம், அதிகாரமும் பணிகளும் என்ற தலைப்பில் பார்த்தால் அமைச்சரவையின் தலைவராக காணப்படுவார். இவர் மாகாண சபையின் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராகவும் ஆளுநருக்கு தகவல் வழங்கக்கூடியவராகவும் காணப்படுவார். இவர் அமைச்சரவை தெரிவு செய்வதற்கான சிபாரிசினை செய்கிறார். அந்த சிபாரிசின் அடிப்படையில் ஆளுநர் அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். ஆளுநர் மாகாண சபையில் மாகாண சபையில் நடைபெறுகின்ற அமைச்சரவையில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக அறிக்கைகளை கேட்டால் ஆளுநருக்கு முதலமைச்சர் அறிக்கைகளை வழங்குவது அவருடைய பிரதான பணியாக காணப்படுகிறது. மாகாண சபைக்கு பொறுப்பு கூறக்கூடியவராக காணப்படுவார். அது மட்டுமல்ல, நிறைவேற்று மாகாண சபையுடைய அமைச்சர்கள் தன்னுடைய நிர்வாக விடயங்களை எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பது தொடர்பாக மேற்பார்வை செய்கின்ற ஒழுங்குபடுத்துகின்ற அதிகாரத்தையும் இவர் கொண்டிருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அமைச்சரவை சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அமைச்சரவை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாணங்கள், 455 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த 9 மாகாணத்திலையும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 4 பேர் தான் அமைச்சர்களாக இருப்பாங்க. முதலமைச்சரோடு சேர்ந்து 5 பேர் இருப்பாங்க. அந்த 4 அமைச்சர்களை தெரிவு செய்கின்ற பொறுப்பு, அந்த 4 அமைச்சர்களை சிபாரிசு செய்கின்ற பொறுப்பு முதலமைச்சரை சாரும், அவர்களை நியமனம் செய்கின்ற பொறுப்பு ஆளுநரை சாரும். இவருடைய பதவிக்காலம் 5 வருடம். இவருடைய பணிகளை பொறுத்தளவில் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அமைச்சர்கள் மாகாணத்துடைய வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், அது மாத்திரமல்ல சட்டங்களை நடைமுறைப்படுத்தல், மாகாண சபையில் இயற்றப்படுகின்ற சட்டங்களை அமைச்சர்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, மாகாண சபைக்கு தேவையான மசோதாக்கள் பிரேரணைகளை மாகாண சபைக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தல், அது மட்டுமல்ல மாகாணத்துடைய பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான பிரதான பணியையும் இவர்கள் ஆற்றி வருகிறார்கள். இதான் அமைச்சரவையோடு சம்பந்தப்பட்டது, இது முதலமைச்சரோடு சம்பந்தப்பட்டது. இதை இவங்களை சொல்கிறது அரசியல் நிர்வாகத்துறை என்று சொல்கிறது, இவங்களை மாகாணத்தின் பிரதான நிர்வாகின்னு சொல்லி ஆளுநரை அழைக்கிறது. இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது என்ன சொன்னால், மேல் நீதிமன்றம் என்ற தலையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேல் நீதிமன்றம் என்பது மாகாண சபை 13வது திருத்தத்தின் மாகாண சபை கட்டமைப்பில் காணப்படுகின்ற ஒரு பிரதானமான சிபாரிசாக மேல் நீதிமன்றம் காணப்படுகிறது. இது 1990 சட்ட விசேட ஒரு சட்ட ஏற்பாடாக இது காணப்படுகிறது. 1990 உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட ஏற்பாடாக இது காணப்படுகிறது. இது உடைய அதிகாரங்களை பொறுத்தளவில் ஆரம்ப குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்கின்ற நீதிமன்றமாக காணப்படுகிறது. கீழ்நிலை நீதிமன்றங்களுடைய முறைப்பாடுகளை மேன்முறையீடு செய்தால் அது விசாரணை செய்கின்ற அதிகாரத்தை கொண்டு காணப்படுகிறது. பாராளுமன்றம் வழங்குகின்ற மேலதிக பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நீதிமன்றமாக காணப்படுகிறது. ஆட்கொணர்வு மனு, சிறையில் சட்டவிதியற்ற வகையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நபர்களை மீள கொண்டு வருவதற்கான விசாரணைக்கு அழைத்து வருவதற்கான ஆட்கொணர்வு மனுவை சொல்கிறது கபாயஸ் கோபஸ் சட்டத்தை பிறப்பிக்கின்ற அதிகாரம் இருக்குது. வர்த்தக பிரச்சினையை தீர்க்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்டளை பிறப்பிக்கின்ற அதிகாரத்தையும் இது பெற்றிருக்கிறது. இது மேல் நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். அது மட்டுமல்ல, அடுத்த சிபார் சொல்லிருக்குது நிதி ஆணைக்குழுன்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கும். எப்படி சொன்னால், நிதி ஆணைக்குழுவில் பிரதானமாக 5 பேர் இருப்பாங்க. 1, மத்திய வங்கியின் ஆளுநர் இருப்பார். 1, மத்திய வங்கியின் ஆளுநர் இருப்பார். 2, திரேசேரியின் காரியதரிசி அல்லது திரேசேரியின் செயலாளர் இருப்பார். அது மட்டுமல்ல,
நாட்டில் காணப்படுகின்ற பிரதான மூன்று இனங்களுடைய மூன்று பிரதிநிதிகள் இருப்பாங்க. நாட்டில் காணப்படுகின்ற மூன்று பிரதான இனங்களுடைய பிரதிநிதிகள் மூன்று பேர் இருப்பாங்க. மத்திய வங்கியின் ஆளுநர் இருப்பார், திரைசேரியின் காரியதர்சி இருப்பார், இப்படி ஐந்து பேர் இருப்பாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் மூன்று வருடம், பதவிக்காலம் மூன்று வருடம். இவர்களை ஜனாதிபதி நியமிப்பார். இவர்களை யார் நியமிப்பார்? ஜனாதிபதி நியமிப்பார். இந்த இவருடைய பிரதான பணி என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மாகாணத்துக்கிட்டையும் வரவு செலவுகள் தொடர்பான அறிக்கைகளை கேட்டு மாகாணத்துக்கு எவ்வளவு செலவு இருக்குது, எவ்வளவு தேவைப்பாடுகள் இருக்குது, எவ்வளவு பகுதி ரீதியான செலவுகள் இருக்குது, அது மாநில ரீதியான தேவைகள் இருக்குது என்பதை விடயங்களை எல்லாம் அறிக்கையாக ஒவ்வொரு மாகாணமும் இந்த நிதி ஆணைக்குழு ஒப்படைக்க, நிதி ஆணைக்குழு மத்திய அரசில் இருக்கின்ற பாராளுமன்றம் வருடாந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு மாகாணத்துடைய தேவைகளையும் நிதி தேவைகளையும் அந்த மத்திய அரசிடம் இது ஒப்படைத்து, நிதி ஆணைக்குழு மத்திய அரசு வழங்குகின்ற நிதியினை எந்தெந்த மாகாணத்துக்கு எவ்வளவு நிதி தேவையோ அதனை பங்கீடு செய்கின்ற ஒரு அதிகாரத்தை இது கொண்டிருக்கிறது. விளங்கிட்டா? இந்த நிதி ஆணைக்குழு என்பது மாகாண சபையில் காணப்படுகின்ற நிர்வாக கட்டமைப்பில் ஒன்றாக காணப்படுகிறது. இதனுடைய உறுப்பினர்கள் ஐந்து பேர் காணப்படுறாங்க. ஒன்று மத்திய வங்கியின் ஆளுநர், இரண்டு திரைசேரியின் காரியதரிசி, மூன்று பிரதான இனங்களையும் பிரதித்துப்படுகின்ற மூன்று நபர்கள், மொத்தம் ஐந்து பேர். அவருடைய பதவிக்காலம் மூன்று வருடம். இவர்களை ஜனாதிபதி நியமிப்பார். இந்த நிதி ஆணைக்குழு என்ன செய்யும் சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற மொத்த ஒன்பது மாகாணங்களுடைய நிதி விடயங்கள் தொடர்பாக தகவல்களை எல்லாம் பெற்று மத்திய அரசிடம் ஒப்படைத்து, மத்திய அரசியல நடைபெறுகின்ற வடாந்த வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபைக்கு கிடைக்கின்ற நிதியினை பெற்று எந்தெந்த மாகாணத்துக்கு எவ்வளவு நிதி தேவையோ அந்த நிதியினை பங்கீடு செய்கின்ற ஒரு பிரதான பணியினை இந்த நிதி ஆணைக்குழு பெற்றிருக்கிறது. ஆகவே இங்கு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் படித்திருக்கிறது மாகாண சபை தொடர்பான விடயங்களும் மாகாண சபையில் இருக்கின்ற பிரதான கட்டமைப்புகளையும் பார்த்து முடிச்சாச்சு. மாகாண சபையின் பிரதான கட்டமைப்புகளில் மாகாண சபையின் சட்டமன்றத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். இரண்டாவது மாகாண சபையின் நிறைவேற்று நிர்வாகியான ஆளுநரை பார்த்துருக்கிறோம். அடுத்தது மாகாண சபையின் பிரதான அரசியல் நிர்வாகத்துறையான முதலமைச்சர் அமைச்சரவை பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் மேல் நீதிமன்றம் என்ற தலைவை பார்த்துருக்கிறோம். அடுத்தது நிதி ஆணைக்குழு என்ற தலைவை பார்த்துருக்கிறோம். ஆகவே மொத்தமாக மாகாண சபைன்னு சொன்னால் இவ்வளவுதான். இது தொடர்பாக இதை தவிர மேலதிகமான விடயங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் எக்ஸாமுக்கு வாரது என்னன்னு சொல்லி பார்த்தால், இந்த நாங்கள் நீ பார்த்திருக்கிற ஆளுநருடைய விடயங்கள் தொடர்பாகவும் அவருடைய அதிகாரங்கள் தொடர்பாகவும் எக்ஸாமுக்கு வரும். அது மக்க ஏனைய விடயங்களில் அரசு நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த அறிக்கை மேல் நீதிமன்றம் தொடர்பான விடயங்கள், நிதி ஆணைக்குழு தொடர்பான விடயங்கள்லாம் கட்டமைப்பு நாட்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு தலைப்பு இருக்குது. என்ன சொன்னால், ஆளுநர் மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும் இடையிலான தொடர்புகளை நாங்கள் பார்க்குறோம். ஜனாதிபதிக்கும் மாகாண சபைக்கும் இடையிலான தொடர்புகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. இதில் நாங்கள் இன்னைக்கு படித்ததில் மொத்த சுருக்கத்தை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆளுநர் என்ற தலைவை பார்த்துருக்கிறோம். ஆளுநர் மாகாண சபை மாகாண சபையின் நிர்வாக கட்டமைப்பில் பிரதான ஒரு நபராக ஆளுநர் காணப்படுகிறார். இவர் நிறைவேற்று கருமங்கள் தொடர்பான மூலாதாரம், மாகாண நிர்வாகத்துறையின் தலைவர், ஜனாதிபதியின் பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் பொதுவான அறிமுகத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்து அவர் எவ்வாறு தெரிவிக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இவர் ஜனாதிபதியால் நேரடியாக தெரிவிக்கப்படுவார். ஐந்து வருடம் இவருடைய பதவிக்காலம். எத்தனை தடவையும் ஜனாதிபதி நினைத்தால் அவரை பதவியில் அமர்த்தலாம். ஆனால் எந்த ஒரு ஆளுநரும் தனது கைப்பட எழுதி ஜனாதிபதிக்கு முகவரியிட்டு அனுப்பினார் ராஜினாமா கடிதத்தை, அவர்கள் தான் விலகிக் கொள்வார்கள். அவ்வாறு விலகியதுக்கான சந்தர்ப்பமாக நாங்கள் மேல் மாகாணத்துறை ஆளுநர் ஆசாத் சாலி, கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா ரெண்டு பேரும் மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி மூன்றாம் திகதி ஆறாம் மாதம் 2019 தங்களுடைய ராஜினாமா செய்து பதவியிலிருந்து விலகியிருந்தார்கள். அடுத்து பதவி நீக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இந்த அறிவி பார்த்திருக்கிறோம். அடுத்து அதிகாரமும் பணியும் என்று பார்த்திருக்கிறோம். அதில் மாகாண சபை தொடர்பான அதிகாரம், நியதி சட்டங்கள் கொள்கைகளை உருவாக்குதல் தொடர்பான அதிகாரம், அமைச்சரவையுடன் தொடர்பான அதிகாரம்,
நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான அதிகாரம், மாகாண நிதி முகாமைத்துவம் தொடர்பான அதிகாரம், மாகாண பகிரங்க சேவை தொடர்பான அதிகாரம் என்ற வகையில் பார்த்திருக்கிறோம். அடுத்தது மாகாண ஆளுநர் தனது தன்மையில் மூன்று வகையில் செயற்படுகிறார். ஒன்று ஜனாதிபதியின் பிரதிநிதி என்ற வகையில் செயற்படுகிறார், மாகாண நிறைவேற்று அதிகாரியாக செயற்படுகிறார், சட்ட ஏற்பாடுகளின் காவலனாக செயற்படுகிறார்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் ஒரு முடிவுரைன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிரதம தலைமையிலான அமைச்சரவை, அதில் முதலமைச்சரை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்து அமைச்சரவை பற்றி பார்த்திருக்கிறோம். பிறகு நாங்கள் மேல்நீதிமன்றம் என்ற தலைப்பை பார்த்திருக்கிறோம். அதுக்கு பின்னால் நிதி ஆணைக்குழு என்ற தலைப்பை பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இன்று 13வது திருத்தமும் மாகாண சபை என்ற தலைப்பை பூர்த்தியாக நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இதன் பின்னர் நாங்கள் இத மாகாண சபை 13வது திருத்தம் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வந்திருக்கிறது, பகுதி ஒன்றில் எவ்வாறு வந்திருக்கிறது, கட்டமைப்பு வினாக்களில் எவ்வாறு வந்திருக்கிறது, பகுதி ரெண்டில் எவ்வாறு கட்டுர வகை வினாக்கள் வந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக அடுத்த வகுப்பில் விளங்கிக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.